श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे श्रीमहे च तत्राद्यौ दम्पती जगतां प्रति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षयनन्दमाश्रये व्यासम् वसिष्ठनक्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातन्दपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्यस्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभुविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यगमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। பல தர்மங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படிங்கிற ஒரு புராணத்துல தான தர்மங்கள் அதையெல்லாம் பத்தி நிறைய நம்ம பார்த்துருந்தோம். தானம் தபசு இதையெல்லாம் பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கார். முக்கியமாக மனுஷனுக்கு முக்கியமானது வர்ணாசிரம தர்மங்கள். எதை மறந்தாலுமே அவரவர்கள் வர்ணாசிரமங்களை மறக்கக்கூடாது. நாம் எந்த வர்ணத்துல இருக்கோம், எந்த ஆசிரமத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. வர்ணம் அப்படின்னா ஜாதி. அப்போ பிராமணனாக இருக்கிறவன் நான் பிராமணன் அப்படிங்கிறதை அவன் ஒரு நாளுமே மறக்கக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். அந்த மாதிரி பிராமண க்ஷத்திரியர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விதியாக இப்படி சாஸ்திரம் காண்பிக்கிறது. நவீன காலத்தில் இதற்கு வந்து எதிர்மாறாக பல கருத்துகள்லாம் நவீன ரீதியிலே ஆதுனிக ரீதியிலே இருந்தாலுமே சாஸ்திரங்கள்ல நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டான்னா, நமக்குன்னு சில கடமைகள், பிராமணர்களுக்குன்னு சில கடமைகள், சத்திரியர்களுக்குன்னு சில கடமைகள் சொல்லிருக்கா. அந்த கடமைகளை நாம் செய்ய கடமைப்பட்டவர்கள். என்ன ஆனாலுமே ஒரு சந்தியாவந்தனம் ஆகட்டும், இதெல்லாம் பாக்கி யாரும் செய்ய போறதில்லை. அதாவது ரிசர்வேஷன் முதலானது, அந்தந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் முதலானது, இந்த மாதிரி விஷயங்களிலே நவீன ரீதியிலே சில விஷயங்களை சொன்னாலுமே சாஸ்திர ரீதியிலே சொன்ன விஷயங்கள்ங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லல. சாஸ்திர ரீதியிலே சொன்ன விஷயங்கள் வேதாத்தியனம் செய்தல், சந்தியாவந்தனம் செய்தல், பகவத் பக்தியோடு கூட பாராயணாதிகள் செய்தல், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன ஆனாலுமே யாருமே மற்றவர் எல்லாம் நான் செய்கிறேன்னு வரப்போறதில்லை. ஏதோ அங்கே உத்தியோகத்தில் மாத சம்பளம் அப்படின்னா அந்த சம்பளத்தில் நானும் வாங்கிக்கிறேனே அப்படின்னு வரப்போறாளே தவிர வேற இதில் யாரும் வரப்போறதில்லை. இதைதான் வந்து அந்தந்த வர்ணங்களுக்கு விசேஷமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால அவர்கள் அதை மறக்காமல் தங்களுடைய வர்ண தர்மங்களையும் தங்களுடைய ஆசிரம தர்மங்கள் அப்படின்னா ஆசிரமங்கள் நாலு இருக்கு. பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம்னு எந்த ஆசிரமத்தில் இருக்கோ அந்த ஆசிரம தர்மங்களையும் விடாமல் செய்யணும். அப்படி செய்யாமல் போனால் அது பெரிய அனர்த்தம் ஆயிடும். ஏன்னு கேட்டால் இப்பவே நம்ம யோசிப்போமே, இப்பவே நாம் வந்து பிராமணர்கள் வந்து பிராமண தர்மங்களை எல்லாம் செய்யாமல் போனால் வச்சுக்கோங்க, எல்லாமே ஒன்று தான், அதனால் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு செய்யாமல் போனான்னா லோகத்துக்கே அனர்த்தம். கடைசியில் இந்த தர்மங்கள்லாம் இல்லவே இல்லைன்னு ஆயிடும். அப்போ சந்தியாவந்தனம்னு ஒன்றும், யாகம்னு ஒன்றும், இன்னும் கோயிலில் பூஜைகள் முதலானது ஒன்றும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். எத்தனை எப்படிப்பட்ட தர்மங்களை மகரிஷிகள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காளோ அதெல்லாம் அந்தந்த மனுஷர்களுடைய க்ஷேமத்துக்குமே பொதுவாக லோகக்ஷேமத்துக்காகவும் தான் காமிச்சு கொடுத்துருக்கா. அது எல்லாமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில வரும். அதனால அப்படிப்பட்ட துர்கதி எல்லாம் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணணும் கேட்டார்னா, அவரவர்கள் தன் நிலைமையை உணர்ந்து அந்த வர்ணாசிரம தர்மங்களை செய்யணும்னு மாத்திரம் இல்லாமல் அதை செய்யாமல் இருந்தால் அவர்கள் தம் கடமையிலிருந்து தவறினவர்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதை பிராமண காட்டில் க்ஷத்திரியன் வச்சு பார்த்தா நல்லா புரியும். க்ஷத்திரியன் வந்து பிரஜா பாலனம்,
ராஷ்டிரத்துல எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய உத்தமமான ஒரு தர்மம். அந்த தர்மத்தை செய்யலன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒழுங்கா ரட்சணங்கள் எல்லாம் செய்யல, தன் காரியத்தை நான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா அப்ப ராஜ்யத்துக்கு நாசம் தான் வரும். அந்த ராஜ்யத்துக்கு தான் அராஜகமான தேசம் அப்படின்னு ஆயிடும். ராஜா இருந்தும் பிரயோஜனம் இல்ல, அராஜகம் தான் அங்க நடக்கும். ராஜா இல்லாட்டா என்னவோ அதுதான் நடக்கும். இப்ப க்ஷத்திரியன் ஒழுங்கா பாலனம் பண்ணாட்டா அந்த தேசத்துல என்ன ஆகும்னு கேட்டான்னா, கொலை கொள்ளை எல்லாம் அதிகமாகும், பெண்களுக்கான கொடுமைகள்லாம் அதிகமாகும், எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் வைசியர்கள். வைசியர்கள் வியாபாரம் செய்பவர்கள், அவர்கள் வியாபாரம் செய்யலன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ஏது, நமக்கு திரவியம் ஏது? இல்ல கிருஷி செய்பவர்கள் பயிர் செய்பவர்கள் அந்த பயிர் தொழிலை செய்யலைன்னா அப்ப ஆகாரம் ஏது? அப்ப அவரவர்கள் செய்வது அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு முக்கியமாக இருக்கு. அதே மாதிரிதான் பிராமணன் செய்யக்கூடியதும் சமுதாயத்துக்கு முக்கியமானது. அதனால அதை செய்ய தவறினால் வச்சுக்கோங்க அது பாப்பம். அதுக்காக இத்தனையும் சொல்றது, நான் செஞ்சா என்ன, செய்ய செஞ்சா எனக்கு நல்லது, செய்யாட்டா எனக்கு நல்லது இல்லை அப்படிங்கறதுல வராது. இது சாதாரணமா அப்படிதான் தோணும், நான் செஞ்சா பண்ணா எனக்கு நல்லது, நான் செஞ்சா பண்ணா என்னோட போச்சு, அதை பத்தி நீ ஏன் கூடப்படுற அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னு கேட்டானா, சர்வ தேவதைகளும் இவனுடைய பூஜையினாலே, பிராமணன் செய்கிற பூஜையினாலே தேவதைகள் எல்லாம் திருப்தி அடைந்து அவாகல்ல லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம் கொடுப்பான். இதை ஆசிரியத்து இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. அக்னிஹோத்திரம் உபாசத்தே, அக்னிஹோத்திரத்தை ஆசிரிச்சு லோகமே இருக்கு. என்ன கேட்டான்னா, மாதா மாதிரியா அம்மா ஆசிரிச்சு தானே குழந்தைகள் இருக்கு. இப்ப பசுமாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பசுமாட்டினுடைய பால் அப்படிங்கிறது பசுமாட்டுக்கு மாத்திரம் இல்லையே, அந்த பசுமாட்டினுடைய பால் உபஜீவிச்சுதானே எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கோம். லோகத்துல இருக்க மொத்தனை பேருமே பசுமாட்டினுடைய பால் உபயோகிச்சுதான் காஃபியோ இன்னொன்னோ இன்னும் எதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ எத்தனையோ வசதிகள், பால் தயிர் நெய் வெண்ணெய் அப்படின்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உபயோகிச்சுட்டு இருக்கோம் முடியும். அந்த பசுமாடு மாதிரி தான் பிராமணனும். சகல லோக க்ஷேமத்துக்கும் இவன் பண்ணக்கூடிய காரியம் அப்படிங்கிறது உபயோகமா உபயோகப்படும், அது சாதாரணம் இல்லை. அது வித்யதே பிராமணே தமஹ, கோபம் இல்லாமல் கடமையை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து வர்ணாசிரம தர்மங்களை எல்லாருமே செய்ய வேணும். அப்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கு அனர்த்தம், லோகத்துக்கு அனர்த்தம். இவர்கள் ஒரு கடமையிலேருந்து தவறின மகாபாபம் பண்ணினவர்களாக ஆகிவிடுவார்கள். இவனுக்கு அதை செய்யலைங்கிறது ஒரு சாதாரண பாபம், இது செய்யலைன்னா அதுக்கான பாபம் இவனுக்கு. ஆனா கடமையிலேருந்து தவறி சமுதாயத்தையே இவன் வந்து கெடுக்கிறான்ங்கிற ரீதியில வரக்கூடிய அளவுல ஒரு பெரிய பாபமாகும். அதனுடைய பலனாக அடுத்த ஜென்மத்தில அவன் வந்து இன்னும் மோசமாக பிறக்கக்கூடும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இப்போது பார்க்க போறோம், 59வது அத்தியாயம். பகவான் உவாச்ச, பிராமணத்துவம் சுதுஷ்பிராபம் நிசர்கார் பிராமணோ பவேத் க்ஷத்ரியோ வா தவா வைஷ்யோ நிசர்கா தேவ ஜாயதே. பிராமணன் அப்படின்னு ஒருத்தன் பிறந்தான்னா ஏதோ ஒரு கர்மவசத்திரனே அவன் பிறந்திருக்கான்னு இருக்கட்டும். நிசர்கா தேவ அது சுவாவத்தை இயற்கையினாலே வந்திருக்குப்பா, நாம உண்டாக்கிக்க முடியாது. நான் பிராமணனா மாறிடுறேன், நான் க்ஷத்திரியனா மாறிடுறேன் அப்படிலாம் கிடையாது. இயற்கையிலேயே பிராமணன் பிராமணன், க்ஷத்திரியன் க்ஷத்திரியன் அப்படிங்கிறத முதல்ல அடிப்படையாக அது எல்லாரும் ஒத்துக்கணும். அதனால என்ன கேட்டா, துஷ்கிருதேன்து துஷ்டாத்மா ஸ்தானாத் பிரஷ்யதி மாணவஹ ஸ்ரேஷ்டம் சானம் சமாசாத்ய தஸ்மாத் திரக்ஷேன பண்டிதா. அப்ப அப்படி ஒரு ஸ்தானம் கிடைச்சிருக்குன்னா அது எத்தனையோ ஒரு நல்ல காரியத்தினாலே நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்ச ஸ்தானத்தை ரட்சிக்கணும். சிரேஷ்டமான ஸ்தானம் எது கிடைச்சாலுமே அதை ரட்சிக்கணும். முன்னாடி ஒருதான் சொன்னார், மனுஷஸ்தானங்கிறதே சிரேஷ்டம்தான். அப்ப அதையே மானம் செய்யணும், அதையே கௌரவிக்கணும், நமக்கு அது கிடைச்சிருக்குன்னு. அது மாதிரி பிராமணன் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டான்னா, அந்த பிராமணத்துவத்தை அவன் மதிக்கணும். இவன் மதிச்சாதானே மற்ற பேர் மதிப்பார்கள், இவனுக்கே மதிக்க தெரியலன்னா மற்ற பேர் எப்படி மதிப்பார்கள் அதை? அதனால மானையன் மானுஷத்துவம்னு வரும். அந்த மாதிரியாக மனுஷனாக பிறந்ததை இவன் மதிக்க கற்றுக்கொள்ள வேணும்னு வந்த மாதிரியாக, பிராமணனாகவோ க்ஷத்திரியனாகவோ பிறந்ததை அவன் மதிக்க கற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கணும், அது நமக்கு பாக்கியத்தினாலே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதை மதிக்க கொள்ள வேணும். அதனாலே அவன் அந்த தர்மங்களை செய்யணும்னு வரும். யஸ்து விப்ரத்வம் உத்சர்ஜ க்ஷத்ரியத்வம் நிஷேவதே பிராமண்யாச்ச பரிபிரஷ்ட க்ஷத்ரயோன்யாம் பிரசூயதே. ஒருத்தன் பிராமணனாக பிறந்தான்னு வச்சுக்கோங்க,
அவனுக்கு அந்த பிராமண தன்மையை காட்டிலும் க்ஷத்திரிய தன்மை தான் விசேஷம் தோணிது. ஏன்னா நல்லா போய் சண்டை, அவன் நல்ல நல்ல புத பராக்கிரமங்கள்லாம் வளர்த்துண்டான், நிறைய பலம் இருந்து அவனுக்கு சரீரத்துல. அப்ப பிராமணா பிறந்து நீங்க இருந்து நம்ம ஒண்ணும் இல்லாமல் சண்டை ஆவந்தன ஜபங்கள்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது காட்டிலும் யுத்தத்துல போய் நாலு பேரை ஜெயிச்சு அப்படியெல்லாம் இது பண்றதுதான் நமக்கு பெருமை அப்படின்னு நினைச்சான். அதனால அவன் பிராமண தன்மையை விட்டுட்டு அவன் வந்து க்ஷத்திரிய தன்மையை ஏறிட்டு கொண்டு அப்படி இருந்தான்னா அப்ப அவன் அவனுடைய கடமையிலிருந்து தவறான் அப்படின்னு ஆறுது. ஏன்னா அவனுக்கான கடமையை விட்டுட்டான், அவன் வேற ஏதோ ஒண்ண ஏத்துட்டு இருக்கான். அப்ப அடுத்த ஜென்மத்துல அவன் க்ஷத்திரியனாக பிறப்பான். ஏன்னா அடுத்த ஜென்மத்துல பிராமணனா பிறந்தவன் அடுத்த ஜென்மத்துல க்ஷத்திரியனாக மாறிவிடுவான். வைஷ்ய கர்மாணி வா குர்வன்னு வைஷ்ய யோனோ பிரஜாயதே சூத்ர கர்மாணி குர்வானஹ சூத்ரத்வம் உபபத்யதே. அந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் இவன் பண்ணிட்டு இருந்தா நினைச்சுக்கோங்க, வேதாத்தியனங்கள் பண்ணாமல் இவன் வியாபாரங்கள்லாம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருந்தான்னா அப்ப அடுத்த ஜென்மத்துல அவன் வைசியனா பிறப்பான். இப்ப பிராமணனா பிறந்தவன் அதை மதிக்க தெரியலன்னா அப்புறம் அடுத்த ஜென்மத்துல அது அவனுக்கு கிடைக்காது. அது மாதிரி எல்லாருக்குமே தான், க்ஷத்திரியனா பிறந்தவனும் கூட அவனை பொறுத்த வரைக்கும், க்ஷத்திரியனா பிறந்தவனை பொறுத்த வரைக்கும் அது தர்மம். இது முக்கியமான விஷயம், உனக்கு தெரிஞ்சுக்கலாம். அவாவாளுக்கு அவாவா தர்மம் உயர்ந்தது, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. க்ஷத்திரியனுக்கு க்ஷத்திரிய தர்மங்கிறது உயர்ந்தது, பிராமணனுக்கு எப்படி பிராமண தர்மம் உயர்ந்ததோ அந்த மாதிரி க்ஷத்திரியனுக்கு க்ஷத்திரிய தர்மம் உயர்ந்தது, வைசியனுக்கு வைசிய தர்மம் அப்படிங்கிறது உயர்ந்தது. இதெல்லாம் மகாபாரதத்துல ஸ்பஷ்டமாக வரும். அங்க ஒரு வைசிய துலாதாரர் அப்படிங்கிறவர் கடையிலே வாணிபம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர், அவர் ஸ்வதர்மத்தை செய்து கொண்டு மகாஜானியாக இருந்தார் அப்படின்னு அவரை பத்தியான சரித்திரம் வரும். அந்த மாதிரிதான் அபிஜான சாகுந்தரத்தில் வரும். மீன் பிடிக்கிறவன் கூட, மீன் பிடிக்கிறவன் இருக்கான், மீன் தொழிலாளி, மீன் பிடிக்கிறவன், அவன் சொல்றான் நான் என் தொழில் நான் செய்யறேன், எனக்கு இது தப்பு கிடையாது அப்படிங்கிறா. அதான் அவன் சட்டம் பேசுறான், என்ன நீ தோஷம் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு இது குலத்தொழில், இந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ரீதியில முதல்ல அவரவர்கள் அவரவர்கள் குலத்தொழிலை மதிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அது பெருமை வாய்ந்தது, அது ஒரு பாக்கியத்தினாலே கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு இன்னொன்றுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னொன்றுதான் வசதி அப்படின்னு நினைச்சிட்டு போனான்னா அவன் கடவையிலேருந்து தவறினவன் ஆயிடுறான் அப்படின்னு. ஜாத்தியந்தர சகசிராணி தத்தை பரிவர்த்ததே தஸ்பாத் பிராப்திய சுபம் ஸ்தானம் பிரமா அதான் அன்னத்து நாசினேத்து. அதனால உங்களுக்கு என்ன ஸ்தானம் கிடைச்சிருக்கோ அதை அவமதியாதை பண்ணி அதை இல்லாத ஆக்க வேண்டாம், அதை நாம் அதை மரியாதை பண்ணி அதற்கான அனுஷ்டானங்களை செய்யலாம். சூத்ர அன்னேனாவிசேஷேன யோ மிரியதே ஜடரே த்விஜ ஆயிதாக்ரிஸ்ததா யுஜ்வா ச சூத்ரகதிமான் பவேதே. பிராமணனுக்கு முக்கியமானது சுத்தமான அன்னம் வேணும் அப்படிங்கிறது, ஆகாரம் சுத்தமா இருக்கணும், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண ஆகாரமாக இருக்கணும், நல்ல ரீதியிலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட ஆகாரமாக இருக்கணும், அந்த மாதிரி ஆகாரங்கள் தேவை. அது மாதிரி ஜாத்தியினாலே துஷ்டம் இல்லாமல் நல்ல சாத்விகமான ஆகாரமாக இருக்கணும். இதெல்லாம் பகவத்கீதையிலேயே கண்ணன் சொல்லியிருக்கான். ஆகாரத்துல போய் என்ன வேண்டியிருக்கு, எந்த ஆகாரமா இருந்தா என்ன, யார் பண்ணா என்ன, உணவு எல்லாம் பொண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்டையும் ஹோட்டல்லையும் போய் அங்கேயும் போய் இங்கேயும் போய் எச்சல் என்ன தீட்டு என்ன அதெல்லாம் பார்க்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுருந்தா அப்ப அடுத்த ஜென்மத்துல இவனுக்கு பிராமண ஜென்மம் கட்டாயம் கிடைக்காது. ஏன்னா அடுத்த ஜென்மத்துல இதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஜென்மதான் உனக்கு கிடைக்கும். இவனுக்கு தவிர இந்த சுத்தமான சம்ஸ்கிருதமான அன்னம் சொல்லுவாங்க, அதாவது சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட அன்னம், அது தலுகி பண்ணும் போதே ரொம்ப சுத்தமாக பண்ணி. ஒரு உதாரணம் சொல்றேனே, சின்ன உதாரணம் சொல்றேன். பிராமணர்கள் அகங்கள்ல நமாங்கள்லாம் தளி பண்ணும்போது குளிச்சுட்டு சுத்தமா தான் தளி பண்ணுவான். ஆனால் பொதுவா பல இடங்கள்ல வெளியில வியாபாரத்துக்காக தளி பண்றவாள்லாம் முதல்ல தளி பண்ணிட்டு அப்புறம் தான் குளிப்பான், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சிரமம் தீர்றதுக்காக அவ குளிப்பான். அது அவ மேல தோஷம் கிடையாது, ஏன்னா அவளுக்கு அது சௌரியமாக இருக்கு அப்படிங்கிறதாக செய்யறா. ஆனால் நம்ம வந்து தளிய பண்றதோ இதெல்லாம் எதுக்காக கேட்டான்னா வெறும் சாப்பிடணுங்கிறதுக்காக இல்ல, அது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும், அது அதிதி பூஜனை பண்ணணும், அது வைஸ்வதேவம் பண்ணணும், இந்த மாதிரி இவ்வளவோ இருக்கு. அது இது ஒரு உதாரணமாக சொல்றேன். அதனால அந்த அன்னத்திலையும் சம்ஸ்காரம் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். தலையை பண்றதுலயும் பெருமாளுக்கு அம்சை பண்றோங்கிறது ஒண்ணு, அது மாத்திரம் இல்லாமல் தலையை பண்றதுலயே சம்ஸ்காரம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதனால அது மாதிரி நாம எந்த ஆகாரத்தை சாப்பிடுறோம் அதுலயும் சம்ஸ்காரங்கிறது இருக்கு. நம்ம வந்து இத்தனை ஜீவிகள் எல்லாம் ஹிம்சை பண்ணி அப்படியெல்லாம் வந்த ஆகாரமோ இல்ல அந்நியாயத்தினால வந்த ஆகாரமோ அதெல்லாம் கிட்டே எட்டியே பார்க்க போறது இல்லை நம்ம. ஆகாரத்துல இத்தனை விசேஷம் இருக்கு,
இதுல பிராமணனுக்கான ஆகாரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தனா அது இல்லாமல் கண்டதையும் சாட்டன்னு இருக்கான். அடுத்த ஜென்மத்துல கட்டாயம் பிராமணனாக பிறக்க மாட்டான், கண்டதீசில பிறப்பான் அப்படின்னு ஆயிடுச்சு. கஷத்ரான்னேன அவசேஷேன கஷத்ரத்வம் உபபத்தியதே, கஷத்திரியர்களுக்குன்னு இருக்கிற அன்னம் அந்த அன்னத்தை சாட்டா அவன் கஷத்திரியனா பிறப்பான், இல்ல இன்னும் நீச்சமான அன்னத்தை சாட்டா இன்னும் நீச்சமாக பிறப்பான். இவன் எந்த ஆகாரத்தை சாப்பிட்றாங்கிறதுல இருந்தே ஆரம்பம் அனுஷ்டானத்துக்கு முன்னாடி. பிராமணத்துவம் சுகம் பிராபிய துர்லபம் யோ வமன்யதே போஜ்யா போஜ்யம் ந ஜானாதி சபவே க்ஷத்ரியோ த்விஜஹ. ஆச்சரியமானது இந்த பிராமணத்துவங்கிறது, கட்டுப்பாடுகள் நிறைய இருந்து அதன் மூலமாக மனசை சுத்தமாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இதை விட்டுட்டு யோ அவமன்யதே, இதை போய் அவமரியாதை பண்ணி கண்டபடி நான் இருப்பேன். பக்ஷண சுவாதந்திரம்னு ஒண்ணு சொல்ற இந்த காலத்துல சில பேர், பக்ஷண சுவாதந்திரம்னா ஆகாரத்துல எனக்கு நான் சுதந்திரம், நான் இதை வேணா சாப்பிடுவேன், என்ன போய் இதை சாப்பிடு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு நீ யார் அப்படின்லாம் கேட்கிற அந்த உரிமை அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு, நான் இதை வேணா சாப்பிடுவேன், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யார் வேணா இதை வேணா சாப்பிடலாம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் சாஸ்திரங்கள்ல நீ இதை தான் சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது எதுக்காக அப்படின்னு கேட்டா, பெருமையான கட்டி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இல்லை, உன்னுடைய மனசை சாத்விகமாக ஆக்குவதற்காக அப்படின்னு ஒரு விஷயத்த பிராமணன் புரிஞ்சுக்கலாம். கர்மணா ஏன மேதாவி சூத்ரோ வைசியோ விஜாயதே தத்தே வக்ஷாமணிக்குலம் ஏன வர்ணோத்தமோ பவேத் சூத்ர கர்ம யதோத்திஷ்டம் சூத்ரோ பூத்வா சமாச்சரேத் யதாவத் பரிசரியாயாந்து த்ரிஷு வர்ணேஷு நித்யதா குருஷே இதிமனாயஸ்து சசூத்ரோ வைஷ்யதாம்ருஜயதே. இதோட இன்னொரு விஷயமும் சொல்ற, அதாவது என்ன கேட்டானா, ஒருத்த பிராமணனா பிறந்தவன் அந்த பிராமண தன்மையெல்லாம் விட்டுட்டு க்ஷத்திரிய தன்மையை ஏறிட்டு கொண்டு இருந்தான்னா அடுத்த ஜென்மத்துல க்ஷத்ரியனா பிறப்பான், வியாபாரி தன்மையில ஏறிட்டு கொண்டு இருந்தானா அடுத்த ஜென்மத்துல வியாபாரியா பிறப்பான் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டா, ஒருத்தர் க்ஷத்ரியனா பிறந்திருக்கான் வச்சுக்கோங்க, அவன் பிராமண தன்மையை தன்மையிலே வைத்துக்கொண்டு அவனும் பிராமணனாக இருந்தானா அப்ப அடுத்த ஜென்மத்துல அவன் பிராமணனா பிறப்பானா? ஒருத்தன் வைசியனா இருக்கான்னு வச்சுப்போம், வைசியன் வந்து க்ஷத்ரிய தன்மையை தான் ஏறிட்டு கொண்டு அவன் வந்து க்ஷத்ரிய தர்மங்கள்லாம் செஞ்சான்னா அவன் அடுத்த தர்மத்துல க்ஷத்ரியனா பிறப்பானா? அப்படி பிறந்தா நல்லதாச்சு, ஏன்னா மேல மேல உயர்ந்த கத்திக்கு தானே போறான், நல்லதாச்சு அப்படி பண்ணலாமா அப்படின்னா அது கிடையாதுங்கிற, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா முதல்லயே சொன்ன மாதிரிதான் ஸ்வதர்மம் அப்படிங்கிற கொள்ளியோ அது என்னைக்குமே சிரேஷ்டம், என்னைக்குமே உயர்ந்தது. அப்ப ஸ்வதர்மத்தை விட்டுட்டு இன்னொரு தர்மம் இருக்கொள்ளியோ அந்த இன்னொரு தர்மங்கிறது அது இவனை காட்டிலும் தாழ்ந்ததாகவோ இவனை காட்டிலும் உயர்ந்ததாகவோ எப்படி இருந்தா கூட பரதர்மம் பரதர்மம் தான். அது பகவத்கீதையில சொல்ற மாதிரிதான், அது சுதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா. சுதர்மத்தை பண்ணி கொண்டிருந்தால் அதுல ஏதாவது கஷ்டங்கள்லாம் இருந்தா கூட அதுல அந்த அளவு பெரிய பலன் கிடைக்கல அப்படின்னா கூட அதுதான் உயர்ந்தது. பரதர்மத்தை பற்றி பண்ணி அந்த பரதர்மம்னா வேற ஒருத்தருடைய தர்மத்தை பண்ணி அதுல இவன் வந்து சௌக்கியமா இருந்தான் அப்படின்னா கூட அது பயாவகா. அப்படி பகவத்கீதையில கர்மயோகத்தை சொல்லும் போது இந்த விஷயத்த சொல்ற, அவரவர்கள் அந்த கர்மயோகத்தை செய்யணுமே தவிர ஞானயோகத்தை செய்யக்கூடாது சாட்சாத்தாக முதல்லயே வராது. ஏன்னா நமக்கெல்லாம் ஞானம் இப்ப செய்ய முடியாது, கர்மயோகம் தான் செய்ய முடியும். அப்ப நமக்கு சுதர்மமாக கர்மயோகத்தை எடுக்கணும், அவன் பண்றானே அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அந்த மாதிரியாக இன்னொருத்தர் பண்றாலே நம்ம பண்ண முடியாது, நமக்கு சுதர்மை நோ அதுதான், அதை கௌரவிக்கணும்னு வேற சொல்ற. இப்போ நீயே அதை அவமரியாதப்படுத்தினா என்ன அர்த்தம், ஒரு க்ஷத்திரியனா பிறந்தவன் ஒருத்தனே இந்த க்ஷத்திரிய தர்மத்தை அவமரியாதப்படுத்திட்டு நான் பிராமணனா இருக்கிறதான் சத்தின்னு சொல்லிட்டு வந்தான், தன் தர்மத்தை தானே அவமரியாதை பண்றான்னு ஆயிடும் இல்லையா? இப்போ சுதர்மத்தை அவமரியாதை பண்ணினா பாபமாகும், அப்ப அவன் அடுத்த தர்மத்தில் பிராமணனா பிறக்க மாட்டான், அவன் பிறப்பான்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஆயிடும். ஆனால் அதே இவன் சுதர்மத்தை பண்ணிட்டு இருந்தான் வச்சுக்கோங்க, அப்போ இவன் க்ஷத்ரியனா பிறந்து இவன் சுதர்மத்தை பண்றான், அதனால அடுத்த ஜென்மத்துல இவனுக்கு பிராமணனா கொடுத்து இவன் சுதர்மத்தை பண்ணி யோகாபியாசங்கள்லாம் பண்ணி மேலுக்கு வரட்டும்னு பகவான் சங்கல்பிப்பானா இருக்கும். அதாவது அவரவர்கள் சுதர்மத்தை பண்ணி கொண்டிருந்தால் அடுத்தடுத்த ஜென்மத்துல நல்ல பிறப்பு மேலும் மேலும் வரும். சுதர்மத்தை விட்டு இன்னொன்னு பண்ணான்னா அது இன்னொன்னு எதுவானாலும் சரி, அது உயர்ந்ததோ தாழ்ந்ததோ எதுவானாலும் சரி, அடுத்த ஜென்மத்துல இவனுக்கு உயர்ந்த பிறவி அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னாரு. அக்னிஹோத்திரமுபாதாய ஜிஹ்வானஸ்ச யதாவிதி ச வைஷ்யஹ க்ஷத்ரிய குலே ஜாயதே நாத்ர சம்சயஹ க்ஷத்ரியோ ப்ரஹ்மயோன்யாந்து சுனி. அதாவது என்ன கேட்டானா, வைஷ்யனா இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில க்ஷத்ரியனாகலாம், க்ஷத்ரியனானாலும் அடுத்த ஜென்மத்திலே பிராமணனாகலாம், தாழ்ந்த பிறவி தான் வருங்கிறது கிடையாது உயர்ந்த பிறவி வரும்.
உயர்ந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா உயர்ந்த காரியம் செய்யணுமானா அவரவர்களுக்கு ஸ்வதர்மம் தான் உயர்ந்தது அதை செய்து கொண்டிருந்தால் போரும். ததாதி யஜதே யஜ்ஞைஹி விதிவச்ச ஆப்ததக்ஷணைஹி அதீதே சொர்க்கம் அன்விச்சன் த்ரேதாக்னி சரணசதா ஆப்தஹஸ்தப்ரதோ நித்யம் பிரஜா தர்மேன பாலயன். க்ஷத்ரியா பிரம்மயோன்யாம், ஒரு க்ஷத்ரியனா இருக்கிறவன் அவன் நிறைய தானம் பண்றான், நிறைய யாகங்கள்லாம் பண்றான், அப்புறம் வந்து பிராமணர்களை கூட்டி வச்சு யாகங்கள்லாம் பண்றான், பிரஜா தர்மேன பிரஜைகளெல்லாம் நல்லா ரட்சிக்கிறான். ரித்துகாலே துஸ்வாம் பூரியாம் பாரியாம் மிகச்சன் விதானத, அவன் மனைவிகளுக்கெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை எல்லாம் கொடுக்கிறான். சர்வாதிச்சியம் திரிவர்க்கஸ்ய தீயதாம் புஜ்ஜதாம் இது, எல்லாருக்கும் நிறைய தீயதாம் நிறைய கொடுக்கலாம், நிறைய சாப்பிடட்டும் அவெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு ராஜாவா இருந்துன்னு எல்லாருக்கும் ஆதிச்சியம் பண்றான். சூத்ராணாம் யாச்சகானாம் ச நித்தியம் சித்திமித்தி புருவன், அந்த மாதிரியாக யார் யார் வந்து யாச்சனை பண்றாளோ, யார் யார் இல்லாதவர்களோ, இல்லாதவர்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ராஜாவனுடைய கடமை. அதனால அந்த கடமையை அவன் செய்யறான் வச்சுக்கோங்க. அப்ப சுதர்மத்தை அவன் நல்லா செய்யறான் அப்படின்னு ஆத்மா, அப்போ அதனுடைய பலன் அவனுக்கு கிடைக்கும். அதனுடைய பலனாக அடுத்த ஜென்மத்துல அவன் இன்னும் உயர்ந்ததாக உயர்ந்த ஜென்மத்திலே அவன் பிறப்பான் அப்படின்னா. கோபிராமணாய பிரணேச்சாபிமுகோ பவேத் திரேதாக்னிம் அக்னி மந்திர திரேதாக்னிம் மந்திர பூதாத்மா க்ஷத்ரியோ பிராமணோ பவேத். அந்த மாதிரி அவன் ரட்சிக்க வேண்டியவன் யார் யாரை விசேஷமா ரட்சிக்கணுமோ அதுவும் இல்லாம விசேஷமா ரட்சிச்சிருந்தான்னா அடுத்த ஜென்மத்துல அவன் பிராமணன் ஆவான். விதிஜா க்ஷத்ரிய குலே யாஜகஸ்வத்து ஜாயதே பிராப்தோ விகலஸ்வர்கோ வர்ணை சத்வதமாசிதைஹி பிராமணத்தம் துஷ்பிராபம் கிருச்சிரேன ஆசாத்தியதே நரைஹி தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ரக்ஷே பிராமண்யமுத்தமம். பிராமணத்துவங்கிறது கிடைக்கிறது கஷ்டம், ஆகையினாலே முன்னாடி சொன்ன விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்ப பிராமணர்களுக்காக கடைசியில சொல்ற சர்வ பிரயத்னேன ரக்ஷே பிராமண்யமுத்தமம், எத்தனை கஷ்டப்பட்டாலும் சரி பிராமணர்கள் பிராமணத்தன்மையை ரட்சித்துக் கொள்ள வேணும். நான் பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போறாது. பிராமணத்தன்மையை ரட்சித்தல் அப்படின்னா பிராமணர்களுக்குன்னு சொல்லப்பட்டது என்ன கேட்டா அத்தியனம் அத்தியாபனம் அந்த மாதிரியாக வேதங்கள்லாம் படிக்கணும், சொல்லித்தரணும், பூஜைகள்லாம் செய்யணும், சந்தியாவந்தனம் முதலானதெல்லாம் செய்யணும், இது மாதிரி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பது இவர்களுக்கு ஸ்வதர்மம், அதுவே உத்தமமான தர்மம், அதை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இதனுடைய சாரம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சுமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.